வணக்கம். ராஜ்நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசிற்கும் மக்களுக்கும் பாலமாய் திகழக்கூடிய இந்த புகார் பெட்டி நிகழ்ச்சி உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் திரையில் தெரிகின்ற எண்ணான 0444241100066 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். மேலும் தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் தெரிவிக்கலாம். கடிதத்தை அனுப்ப வேண்டிய முகவரி ராஜ் தொலைக்காட்சி நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 618 என்ற முகவரிக்கும் உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நிகழ்ச்சியின் முதலாவதாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றுவோம். சமூகம் சார்ந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வந்திருக்கும் மக்கள் வழிகாட்டு இயக்கத்தின் தலைவரும் சமூக ஆர்வலருமான திரு ராஜேஷ் அவர்களை வரவேற்றுவோம். வணக்கம் சார். சட்டம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கங்காதரன் அவர்களை வரவேற்றுவோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி வந்து முதல் கேள்வி வந்து உங்கள்கிட்டருந்து ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். நீதிமன்ற தீர்ப்புங்கிறது பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரி, ஏழைகளுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, இல்லை நியாயத்தின் பேரில் வழங்குவாங்களா சார்? ஒரு ஒரு நீதிபதி ஒரு நீதி வழங்குறதுக்கு அதனுடைய சாராம்சமான எவிடன்ஸ்ன்றது ஒரு முக்கியமானது. சாட்சிகள் ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மாறும். கீழமை நீதிமன்றங்கள் எல்லாமே வந்து வழக்குகளை விசாரிக்கும். இதில் ஒரு விரிவான பிரீஃபான விசாரணை நடைபெறும் கீழமை நீதிமன்றத்தில். ஓகே சார். சொத்து சார்ந்த பிரச்சனைகள் நடக்கும், குற்றங்கள் சார்ந்த கிரிமினல் சார்ந்த நீதிமன்றங்கள் நடக்கும் கீழமை நீதிமன்றத்தில். அப்படி இந்த அதுக்கு அந்த கிராஸு, எவிடன்ஸு, டிபோசிஷனு எல்லாமே இருக்கும். அதனால் அந்த சாட்சியங்களை பொறுத்து தான் வந்து கீழமை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தரும். ஓகே சார். இப்போ சப்போஸ் வந்து ஒருத்தவங்க நேரடியாக கொலை பண்ணியிருப்பான், பட் சாட்சியங்கள் வந்து இல்லைன்னா அவர் விடுதலை ஆகிடுவார். ஓகே சார். அதுக்கு நீதிபதிகள் மேலே எதுவும் சொல்ல முடியாது. அது ஹைகோர்ட்டில் அப்பீல் வர சொல்ல அவங்க என்ன, ஹைகோர்ட்டில் அப்பீல் வர சொல்ல என்ன பார்ப்பாங்கன்னா, கீழ்மை நீதிமன்றத்திலேருந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் வர சொல்ல உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன பார்ப்பாங்கன்னா, அதில் வந்து இந்த ஃபேக்ட் என்னன்னு பார்ப்பாங்க. இந்த ஃபேக்ட் எதனா ஜட்ஜி எதனா தவறு பண்ணியிருக்காரா, கீழ்மை நீதிமன்ற ஜட்ஜி எதனா தவறு பண்ணியிருப்பாரு பார்ப்பாங்க. அந்த ஜட்ஜி தவறு பண்ணியிருந்தால் அதை வந்து மாற்றி அமைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே. இன்னொரு கேள்வி இருக்குது. முன்னாள் அமைச்சர்களும் சரி, இப்போ இருக்க அமைச்சருமே சரி, அவங்களுடைய ஆட்சி எப்போ பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்குலேருந்து விடுவிக்கிறாங்க. மீண்டும் பார்த்தா அவங்களோட அந்த வழக்கு தாமா முன் வந்து இப்போ வந்து ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர் வந்து வழக்கு விசாரிச்சிட்ருக்காரு. அப்போ இதோட நோக்கம் என்னவா இருக்குது? அப்போ முன்னாடி இருந்தால் நம்மளுடைய பணபலம் அரசியல் செல்வாக்கு பயன்படுத்தி வெளியில் வந்துடலாமா, இல்லை இப்போ வந்து அவரே முன் வந்து இது விசாரிக்கிறாரு, அதோட நோக்கம் என்னவா இருக்கும்? ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய ஒரு பொறுப்பு இருப்பாங்க. ஓகே. திருவள்ளூருக்கு ஒரு ரெண்டு நீதிபதி இருப்பாங்க, ஹைகோர்ட்டில் இருக்கவங்க. அப்படின்னு சொல்ல அந்த மாவட்டத்தில் நடக்கின்ற வழக்கில் வந்து அவர் இன்சார்ஜ் ஆனந்த வெங்கடேஷ் நீதிபதி இருக்கார். அப்படின்னு அதை பார்க்க சொல்ல அதில் வந்து அக்கிட்டல் ஆகிறாங்க. அப்போ அதில் பார்க்க சொல்ல அதில் பிரேமா பேசியிருக்கு, எப்படி நீங்கள் அக்கிட்டல் பண்ணுன்னு கேட்குறாரு. அதை தானாகவே சூமோட்டாவே எடுக்கலாம். அது உயர்நீதிமன்றத்துக்கு அதுக்கு பவர் இருக்குது, அதை எடுத்து அதை இது பண்ணார். ஓகே சார். இது தான் இது. அதே போல் வந்து ஒரு நமக்கு ஒரு ஒரு நேரடியான ஒரு ரெமெடி வேணும், 226 அடிப்படையில் நீதிமன்றத்தை நம்ம உயர்நீதிமன்றத்தை நேரடியாக அணுகலாம். ஓகே சார். சுப்ரீம் கோர்ட்டையும் அணுகலாம். ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்படுது, 14 பாதிக்கப்படுதுன்னா அதை நேரடியாக அணுகலாம். சரி, ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் ஒருத்தர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ்நியூஸ் புகார் பேட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர், உங்கள் மாவட்டம், உங்கள் புகார் என்ன? ஹலோ. ஆ, சொல்லுங்கள் சார். ஆ, உங்கள் பெயர், உங்கள் புகார் என்ன? சந்திரசேகர் சார். ஆ, எந்த மாவட்டம்? திண்டுக்கல் மாவட்டம் சார். ஆ, உங்களுடைய புகார் சொல்லுங்க சார். நான் மாற்று திருநாளி சார். ஆ, ஓகே. பார்வையற்றவர். நான் எழுதி போட்டு இன்னைக்கு 8 மாசம் ஆச்சு சார். என்னங்க புரியல? 8 மாசம் ஆகுது சார் எழுதி போட்டு பணத்துக்கு. ஓ, அப்படிங்களா? ஆ, சரிங்க சார். இலவச பஸ் பாஸ் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க சார். ஆ, ஓகே சார். ஆனால் அந்த மாத ஓய்வு பணம் மட்டும் வரமாட்டேங்க சார். போய் கேட்டால் இந்த தான் இருக்கிறாங்க சார். சரி, அப்படியே இருங்க. இதுக்கு வந்து சமூக ஆர்வலர் பதில் சொல்வார் சார். இதுக்கான பதில் சொல்லுங்க. தோழர் சந்திரசேகர், நீங்க எந்த தாலுகா? திண்டுக்கல் மாவட்டம் குளத்தூர் கிராமம் சார், காலனம்பட்டி தாலுகா. தாலுகா சரவணம்பட்டியா? வேடசந்தூர். ஆமா சார். அங்க வட்டாட்சியர் என்ன சொல்றாரு? அந்த ஓஏபி தாசில்தார் அவர் என்னன்னா, பண்டு வரட்டும் தர்றான், பண்டு பண்டு வந்தா போட்டு விடுறோம், பண்டு வந்தா போட்டு விடுறோம் சொல்றாங்க சார். இல்ல தோழர், உங்களுக்கு அந்த ஆணை கொடுத்துட்டாங்களா? ஓய்வூதிய அந்த ஆணை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா? ஆர்டர் அது வந்துருச்சா? வருவாய்த்துறையில இருக்க சமூக பாதுகாப்பு திட்டத்தினுடைய தனி வட்டாட்சியர் தரணும்.
சரிங்க சார். உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ல இவ்வளவு அமௌண்ட் இந்த மாசத்துல இருந்து தரணும் ஒரு ஆர்டர் கொடுவாங்க ஆணை. அந்த ஆணை வந்து நீங்க வாங்கினா தான் நீங்க ரைட் அப்ப கேட்க முடியும். இன்னும் வரல சார். அது கேட்டோம்னா பண்ட் வரங்கறாங்க. உங்களுக்கு சாங்ஷன் ஆச்சா இல்லையான்றது தெரியுமா? எனக்கு நன்றி சார். அதாவது சிங்கார சென்னைன்னு வச்சு, அதாவது பெருநகர சென்னைன்னு வச்சு, சிங்கார சென்னை சிங்கார சென்னை 2.1 இருக்குது. இதில் நிறைய திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, குறிப்பாக பாதாளச்சாக்கலை திட்டம். இப்போது மழை சீசன் ஆரம்பிக்க போகுது, இதுக்காக வந்து நிறைய இடத்துல வந்து இன்னும் அப்படியே சாக்கடையெல்லாம் தேங்கி தான் இருக்குது. இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தால் தான் அப்போது வந்து தண்ணியானது போகிறதுக்கு வழி இருக்கும். ஆனால் நிறைய இடத்துல இன்னும் வந்து பாதாளச்சாக்கலை திட்டமே வந்து முழுமை பெறாமல் இருக்குது. இதுக்கு என்ன ஒரு நான் ஒரு உதாரணத்துக்கு நீங்க சொன்ன அருமையான கேள்வி, சமயத்துக்கு தேவையான ஒரு தகவலை சொல்றதுக்கு நீங்க கேட்டிருக்கீங்க, நன்றி. இப்போ கடந்த 3 ஆண்டுகள்ல கடந்த திமுக அரசு கொடுத்த புள்ளி விவரங்கள் நான் சொல்றது, ஒரு துறையில இருக்க துறையிலேயே பெரிய துறை எதுன்னு கேட்டீங்கன்னா வருவாய்த்துறை தான். அந்த வருவாய்த்துறையில 3 ஆண்டுகள்ல 652,551 பேருக்கு இலவசமா நாங்க பட்டா வழங்கியிருக்கோம் அப்படின்னு புள்ளி விவரம் சொல்றாங்க. அதே போல 2.75 கோடி சான்றிதழ்கள், ஒரு 26 வகையான சான்றிதழ் வந்து வட்டாட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் நிலையில் கொடுக்குறாங்க வருவாய்த்துறையில். அது ஆன்லைனில் மூலமாக கொடுக்குறது. அதில் வந்து 2.75 கோடி சர்டிஃபிகேட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓஏபி, இப்போ தோழர் ஒருத்தர் கேட்டது பார்வையிலிருந்து அவர் சொன்னார் இல்லைங்களா, அது மாதிரி ஓஏபி வந்து 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயை மாற்றிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 1000 லிருந்து 1500 ரூபா மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்கிருந்தாலும் எந்த நேரத்திலையும் பட்டா மாறுதல் கோரி விண்ணப்பம் செய்வதற்கான சேவை வந்து 23/9/2022 வழங்கப்பட்டு 2 ஆண்டுகளில் மட்டும் 41,81,723 பேருக்கு பட்டா மாறுதல்கள் வந்து இணையம் மூலம் நான் கம்ப்யூட்டர் பேஸில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வருவாய்த்துறை சொல்கிறாங்க. மாநிலம் முழுவதும் உள்ள 186 நகரங்களில் 179 நகரங்களில் புலப்படங்கள், இந்த எஃப்எம் கெச்சுன்னு சொல்லுவாங்க, அது கணினிப்படுத்தப்பட்டதை ஏற்படுத்தப்பட்டு அதில் வந்து மீதி இருக்கக்கூடிய 7 நகரங்களுக்கு இப்போ வேலை நடந்துட்டு இருக்கான். இது எதுக்கு சொல்ல வராங்கன்னு கேட்டால், மக்களை நாங்கள் அலைகழிக்கிறது இல்லை, மக்களை அலைகழிக்காமல் நாங்கள் இருந்த இடத்துலேயே ஆன்லைன் மூலமாக தரேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் தொடர்ந்து பேசலாம் சார். அழைப்பாளர் ஒருத்தர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பெயர், எந்த மாவட்டம், உங்கள் புகாரிடர். ஹலோ. ஹலோ. உங்கள் பெயர், எந்த மாவட்டம், புகார் சொல்லுங்க சார். என்னுடைய பெயர் வந்து சக்தி ராமராஜ். என்னங்க புரியல? சக்தி ராமராஜ். உங்க புகார் சொல்லுங்க. கடலூர் மாவட்டம். புகார் வந்து ஒரு பத்திரத்துல ஒரு பிழை திருத்தல் மனு பொண்ணுங்க போறதுக்கு போட மாட்டேன்றாங்க, அதை போய் பட்டாளம் மாத்தினுவான்றாங்க. இதே மாதிரி என்ன வந்து 21 மாசமா அலை விடுறாங்க. சரி, அப்படியே லைன்ல இருங்க, உங்களுக்கான விளக்கத்தை வந்து சட்ட ஆலோசகர் தருவா சார். ஐயா வணக்கம். ஐயா, நீங்க இப்ப கரெக்ஷன் போட்டீங்களா? போட்டீங்களா? சரி, என்ன என்ன கரெக்ஷன்? கரெங்க அப்ப பிழைத்திருத்தல் மனு ஒரு வந்து சப்டிவிஷன் ஆயிடுதுங்க. சப்டிவிஷன்ல ஒரு நம்பரை பட்டா மாத்தா விட்டுறாங்க. நாங்க வந்து பழைய நம்பர்ல போட்டு எழுதுறோம், அந்த பிழைத்திருத்தல் மனு போடுறதுக்கு செஞ்சே கொடுக்க மாட்டாங்க. 21 மாசமா கலெக்டர் பல முறை அனுப்பி விட்டுங்க. தமிழ்நாடு பதிவாளர்கிட்ட நீங்க கொடுங்க, அவங்க கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறாங்களா பாருங்க.
நீங்க அப்படி இவங்க ரெண்டு பேருமே எடுத்து பண்ணுங்க. ஏதோ வந்து இவங்க வந்து இவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. இப்ப வந்து இந்த கரெக்ஷன் நீங்க பண்ணி கொடுங்க. நீங்க கரெக்ஷன் பண்ணி கொடுக்கலனா நான் வந்து அடுத்தது நீதிமன்றத்தை அணுகணும்னு சொல்லி நீங்க ஒரு புகாரா கொடுங்க. நீங்க அலைக்கழிப்பு 21 மாசம்ன்றது வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் வெக்கப்படணும், வேதனைப்படணும். அவங்க மனிதாபிமானன்றது ஒன்று இல்லாததுனால தான் உங்களை 21 மாதமாக அழைக்கழிக்கிறீங்க. ஒரு மீடியாவில் பதிவு பண்ணுறது எங்களுக்கு சங்கடமாக இருக்குது. நீங்கள் பதிவுத்துறை தலைவர் நம்பர் 100 சாந்தோம் நெடுஞ்சாலை ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை 628. இங்கே தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதிவுத்துறைக்கு ரெஜிஸ்டர் ஜெனரல் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்று கொடுங்க. அதே போல் உங்கள் மாவட்டத்தில் வந்து நீங்கள் கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட பதிவாளர் நிர்வாகம்னு ஒருத்தர் இருக்கார், அந்த மாவட்டத்தில் இருக்க அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய தவறுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பெடுக்கணும். அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுங்க ஐயா. அதை கொடுத்துட்டு நீங்கள் அதன் பிறகு நடவடிக்கைலன்னா அடுத்த புகார்பட்டிக்கு வாங்க. அதே போல இவங்க என்ன சொல்றாங்கன்னா 2021 முதல் 2023 வரை இணையதளம் மூலமாக 26 வகையான சான்றிதழ்கள் 3 ஆண்டுகளில் 2,75,00,000 பேருக்கு கொடுத்துருக்கோன்றாங்க. அதே போல் கடந்த 3 ஆண்டுகளில் 85,000 பேருக்கு கூடுதலாக ஓஎப்பி வழங்கப்பட்டுள்ளது. இந்த முதியோர் உதவித்தொகையெல்லாம் தற்போது தமிழ்நாட்டில் 34,94,000 பேருக்கு வந்து புதுசாக ஓஎப்பி கொடுக்கறதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 34,96,000 பேருக்கு ஓஎப்பி வழங்கப்பட்டு வருது அட் ப்ரெசண்டில். அப்போ இது ஃபுல்லாக வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அதுதான் இந்த புள்ளி விவரங்கள் என்பது அரசு துறையில் அவங்க கொடுத்த பதிவேடு மட்டுமா? ஆமாம். அப்போது என்னன்னு கேட்டால் சொரக்காய்னு எழுதி ஒரு பேப்பரில் அதை எடுத்து போய் சமையலில் சமைச்சு சாப்பிட முடியுமா? புள்ளி விவரங்கள் அழகாக சொல்கிறாங்க, திட்டங்கள் அழகாக சொல்கிறாங்க. அந்த திட்டங்களுக்கு சம்மந்தப்பட்ட குப்பனுக்கும் சுப்பனுக்கும் இப்போ பார்வை எழுந்த ஒரு சகோதரர் பேசினார், சந்திரசேகர், அவங்களாம் போய் சேரலையே. 8 மாதமாக ஒரு பார்வை எழுந்த ஒரு சகோதரர் வந்து எனக்கு அந்த பென்ஷன் உதவித்தொகை 1,500 ரூபாய் கிடைக்கலன்றது எவ்வளோ வெக்கக்கடான ஒரு விஷயம். அப்போ இது அமைச்சர்களுக்கெல்லாம் துறை சார்ந்த அமைச்சருக்கு சம்மந்தப்பட்டது. தலைமைச் செயலகத்தில் போடக்கூடிய திட்டங்கள், சட்டமன்ற பேரவையில் அமலாக்கப்படுகின்ற திட்டங்கள், கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்து அது செயல்படுத்துறதுக்கு வர வரைக்கும் 1,008 சிட்டர் சிங்கால் இருந்துருக்கு. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் ஒருத்தர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பெயர், உங்கள் மாவட்டம், உங்கள் புகார்களை சொல்லுங்க. ஐயா வணக்கம், நான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா. உங்க பேர் சொல்லுங்க. ரொம்ப தர்மலிங்கம், 5.5 வீட்டுக்கு தர்மலிங்கம். 5.5 தர்மலிங்கம். ஓகேங்க ஐயா, உங்க புகார் சொல்லுங்க. சென்னையில வந்து ஐயா பார்த்தேன், சாலியம் பார்த்துருக்கேன், உதயநிலை பார்த்துருக்கேன். நீங்க பேசுறது தெளிவா இல்லைங்க ஐயா. உங்க புகார்கள் வந்து தெளிவா சுருக்கமா சொல்லுங்க ஐயா. எனக்கு கலைஞர் காப்பீடு விட்ட திட்டம் 2014 கொடுத்தாங்க. புரியல புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. தர்மலிங்கம் கலைஞர் காப்பீட்டு திட்டம் 2000 எப்ப கொடுத்தாங்க? என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல நீங்க வசிக்கக்கூடிய வீட்டு மனை கேக்குறீங்களா, நிலத்துக்கு கேக்குறீங்களா பட்டா? வீட்டு மனை வந்து உங்களுக்கு மட்டும் தர்மலிங்கத்துக்கு மட்டும் கிடைக்கல, இல்ல மற்ற அனைத்து மக்களும் கிடைக்கல அந்த பகுதி? அனைத்து மக்களும் கிடைக்கும் சார். எத்தனை பேர் குடியிருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க ஐயா? நான் இருக்கிறது கைக்கு பஞ்சாயத்துல, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். நான் பக்கத்துல 50 ஆறுகள், நான் வந்து எஸ்டி. இல்லையா, நீங்க ஒருத்தருக்கு மட்டும் தான் பட்டா கிடைக்கலையா? உங்களை சார்ந்து இருக்கிற நிறைய பேர் கிடைக்கலையா? எத்தனை வருஷமா வீடு கட்டி வசதி வரைக்கிறீங்க? 40 வருஷம். உள் வாங்கிக்கங்க, நீங்க பேசிட்டு நானும் பேசிட்டு இருந்தா புரியாது. 40 ஆண்டுகளா நீங்க குடியிருக்கிற மனை வந்து என்ன வகைப்பாடு? அது மேயக்கால் புறம்போக்கா, நத்தம் புறம்போக்கா? கலைஞர் வந்து நம்ம ரத்தம் புறம்போக்கு சார்.
நத்தம் புறம்போக்குனா நீங்க அந்த அந்த இடத்துல வசிக்கிறதுக்கான வீட்டு வரி வசதி, மின் இணைப்புக்கான, நான் சொல்லி முடிச்சிடறேன் ஐயா. நான் சொல்றப்ப நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா நான் சொல்ல வரேன்னு வர சொல்ல முடியாது. கொஞ்சம் அமைதியா கேளுங்க, அப்பதான் அதாவது தெளிவா புரியும் உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு என்ன பட்டா வராதுக்கு என்ன காரணன்றத தெரிஞ்சுக்கிறதா இருந்தா நீங்க உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, மின் இணைப்பு அட்டை என்ன, வாக்காளர் அடையாள அட்டை என்ன, வீட்டு வரி ரசீது, இது எல்லாம் இணைச்சு வருவாய் கோட்டாட்சியர் அப்புறம் வட்டாட்சியர் இந்த ரெண்டு பேருக்கும் நீங்க எழுத்து மூலமா மனு கொடுக்கணும். நான் பேசலாமா? கொஞ்சம் அமைதியா சொல்ல வரத கேளுங்க, அப்பதான் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் புரியாது. நான் என்ன சொல்றேன்னா, திங்கக்கிழமை இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை நீங்க புகார் பெட்டியில புகார் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா, வர இணைப்பு கட்டாயிச்சு சார், நீங்க தீர்வு மட்டும் சொல்லிருங்க. அவருக்கு வந்து புதுக்கோட்டையில இருந்து தர்மலிங்கம் பேசிட்டு இருக்கிறது இணைப்பு கட்டானதுனால திங்கக்கிழமை அவருடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, மின் இணைப்பு அட்டை என்ன, அதே போல ஓட்டர் ஐடி, வீட்டு வரி ரசீது, இது எல்லாம் இணைச்சு அவர் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்னு பதிவு பண்ணிருக்காரு. அதற்கான உரிய ஜாதி சான்று இதெல்லாம் இணைச்சு திங்கக்கிழமை மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் அவர் பதிவு செஞ்சார்னா சம்பந்தப்பட்ட வட்டாட்சியருக்கு கலெக்டர் வந்து பரிந்துரைப்பார், அதன் பிறகு அதை நடவடிக்கை எடுப்பாங்க. ஒருவேளை அப்படி நடவடிக்கை எடுக்கலனா சென்னையில் இருக்கக்கூடிய ஆணையாளர், நில நிர்வாக ஆணையரகம், எழிலகம், சேப்பாக்கம், சென்னை 6,05,000 என்ற முகவரிக்கு அவர் தீர்வு கண்டுகொள்ளலாம் என்பதை இதன் மூலம் பதிவு செய்கிறோம். நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்க நன்றி சார். நம்ம பார்த்துட்டு இருந்தோம், இப்போ கள்ளக்குறிச்சியில் கூட அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்தாங்க, ஆனால் நிறைய இடத்துல பிடிச்சிட்டு தான் இருக்காங்க, இன்னும் ஆனால் அது தொடர்ந்துட்டே தான் இருக்கு. ஆமாம், அது இதோட முக்கிய காரணம்னா அதிகாரியோட அலட்சியமா இல்லை அது நம்ம துணை போகிறாங்களா? இல்லை ரெண்டு விதத்தில் பார்க்கணும் தொடர். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என் கையில் இருக்கக்கூடிய கடிதம் வந்து அரசாங்கத்தில் இப்போ நான் வரப்போ நம்ம ஸ்டுடியோவுக்கு வரப்போ வந்தது. அதில் வந்து உதவி ஆணையாளர் கலால், அருமையான கேள்வி, அதுக்கான பதில் இது. திருவண்ணாமலை அவர் வந்து யாருக்கு அனுப்புகிறாருன்னா துணை காவல் கண்காணிப்பாளர் மதுவிலக்கு அமல் பிரிவு திருவண்ணாமலைக்கு அனுப்புகிறார். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் விற்பனை தொடர்பாக வரப்பெற்ற கோரிக்கை மற்றும் புகார் மனுக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுதல், கீழ்கண்ட படிவத்துள்ள மனுதாரர்களின் புகார்கள் தொடர்பாக அசல் மனுக்களை இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது, மனுக்களின் மீது நடவடிக்கை எடுத்து அதற்கான விவரத்தினை நேரடியாக மனுதாரருக்கும் இவ்வலுவலகத்துக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு அசிஸ்டன்ட் கமிஷனர் கலால் திருவண்ணாமலை என்பவர் அங்கே இருக்கக்கூடிய அடிஷனல் சூப்பர்டென்ட் போலீஸ் மதுவிலக்கு அமல் பிரிவு திருவண்ணாமலைக்கு அனுப்புகிறார். அதில் முதல் கோரிக்கை வந்து சமூக ஆர்வலர் சுருட்டல் கிராமம் வெம்பாக்கம் வட்டம், அவர் வந்து சொல்கிறாரு, வெம்பாக்கம் வட்டம் சுருட்டல் கிராமத்தில் திருமதி செந்தாமரை மற்றும் அவரது கணவர் சுள்ளிமணி ஆகியோர் என்பவர் கள்ள மதுபானங்களை விற்பனை செய்வதாக புகார் பண்ணுறார். அதுக்கடுத்தது கிராம பொதுமக்கள் மேல சீசமங்கலம் செய்யார் வட்டத்திலேருந்து ஒருத்தர் பதிவு பண்ணுறாரு, செய்யார் வட்டம் மேல சீசமங்கலம் கிராமத்தில் தீபா நகர் அரசு மதுபானை கடை அருகே அடையாளம் தெரியாத நபர்கள் கள்ள மதுபாட்டர்கள் விற்பதாக சொல்கிறார். அது அடுக்க அடுத்த மாதிரி கிராம பொதுமக்கள் கஸ்தம்பாடி கிராமம் போலூர் வட்டம் திருவண்ணாமலை, அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, போலூர் வட்டம் கஸ்தம்பாடி கிராமம் புளியங்குளம் பஸ் நிறுத்தம் அருகே 24 மணி நேரமும் மதுபானம் விற்பனை செய்வதாக அவர் புகார் பண்ணியிருக்கார். அதுக்கு அடுத்த புகார் வந்து ஊர் பொதுமக்கள் மகாதேவி மங்கலம் திருவண்ணாமலை மாவட்டம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மகாதேவி மங்கலம் மேட்டூர் கிராமத்தில் சட்டத்திற்கு புறம்பாக மதுபானம் விற்பனை செய்வதாக புகார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஊர் பொதுமக்கள் டி கல்லேரி கிராமம் வெறையூர் அஞ்சல் திருவண்ணாமலை மாவட்டம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திருவண்ணாமலை வட்டம் டி கல்லேரிப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அண்ணாமலை மனைவி செல்வி என்பவர்கள் வீரன் கோவில் அருகே கள்ளச்சாராயம் மற்றும் மது பாட்டில்கள் விற்பனை செய்கிறது அவங்க புகார் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது எங்கள் இயக்கத்தின் சார்பில் மக்கள் வழிகாட்டி இயக்கம் நாங்கள் ஒரு புகார் கொடுத்துருந்தோம், அந்த புகாரின் அடிப்படையில் போலூர் வட்டம் கலம்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சதுப்பேரி பாளையம் மடவிலாகம் மேல் நத்தமேடு ஆரியத்தூர் தெற்குமேடு வடமாதிமங்கலம் கூட்ரோடு இபி ஆஃபீஸ் ஆகிய இடங்களில் சட்டத்திற்கு புறம்பாக கள்ளச்சாராயம் மற்றும் போலி மதுபானம் விற்பதாக நாங்கள் புகார் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த நிலையில் கிராம பொதுமக்கள் அரச மரத்தேரு கீழ் சிறுப்பாக்கம் கிராமம் தன்றாம்பட்டு வட்டம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தன்றாம்பட்டு வக்கம் கீழ் சிறுப்பாக்கம் கிராமத்தில் மணிகண்டன் வேலு ஆண்டாள் ஆகியோர்கள் கள்ளச்சாராயம் மோதும் போலி மதுபானம் மற்றும் கஞ்சா போன்றவைகள் விற்பதாக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஊர் பொதுமக்கள் சுருட்டல் கிராமம் வெம்பாக்கம் வட்டம் சுருட்டல் கிராமத்தில் திருமதி மஞ்சு அன்பரசு மற்றும் செந்தாமரை மற்றும் அவரது கணவர் சுள்ளிமணி ஆகியோர் என்பவர் கள்ளச்சாராயம் மதுபானங்கள் விற்பதாக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கிராம பொதுமக்கள் கோ புதுப்பட்டு கிராமம் காரப்பட்டு அஞ்சல் செங்கம் வட்டம் கோ புதுவூர் கிராமத்தை சேர்ந்த வேலு மண்ணாங்கட்டி விநாயகம் மண்ணாங்கட்டி
பழனிசாமி, சண்முகம், ரமேஷ், சேகர், சுப்பராயன், சேகர் என்பவர்கள் வீரன் கோவில் அருகில் கள்ளச்சாராயம் விற்கிறாங்க. சார், இது மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லை இன்னும் நடவடிக்கை? இது மாதிரி 10 புகார்கள் இருக்கு. 10 வந்து பொதுமக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த புகார் எல்லாம் போனதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய உதவி ஆணையாளர் கலால் வந்து அவர் பரிந்துரை பண்ணுறார். ஸோ அடிஷ்னல் காவல்துறைக்கு பரிந்துரை பண்ணுறார். இனிமேல் அது நடவடிக்கை எடுப்பாங்களா என்னன்னு நம்ம பொறுத்து இருந்தால் தான் பார்க்கணும். இது எதுக்குன்னு சொன்னா, அதாவது வந்து அவங்களே தேடி போய் இதெல்லாம் பிடிக்கணும், ஆனா மக்கள் வந்து புகார் கொடுத்து அதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்கலங்கிறதுல ஒரு மோசமான. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. நம்ம வந்து பல்கா எப்பயுமே அரசாங்கம் வந்து இப்ப கூட இது வயல் வயநாட்டுல ஏற்பட்ட கேரளா இருந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காரு. வணக்கம், உங்கள் பெயர், எந்த மாவட்டம், என்ன புகார் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கமா, உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் சார், சென்னை வேலைச்சேரியிலிருந்து பேசுறேன் சார். என் பேர் ரம்யா சார். ஓகே, என்ன புகாருங்கம்மா? சார், இன்னைக்கு நான் காலையில என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் கேன்சர் இன்ஸ்டியூட் அடையாறுல அட்மிட் ஆயிருக்காங்கன்னு பாக்க போனேன் சார். ஆ, சரிங்கம்மா. அதுக்கு பக்கத்து பெட்ல ஒரு பேஷண்ட் இருந்தார் சார். ஓகே. அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஓகே. அவருக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பே பண்றாராம். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நியூ ஹெல்த் ஸ்கீம்ல ஒரு மெம்பர் சார். ஓகே, உங்க புகார்கள் வந்து கொஞ்சம் சுருக்கமா தெளிவா சொல்லுங்க. சரிங்க சார். அவர் கார்டு வச்சிருக்காரு சார், அவரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு. ஓகே. 5 lakhs அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு போல இருக்கு. சரிங்கம்மா. பட் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 week அட்மிட் ஆனதுல 1 lakh வந்து சார்ஜ் பண்ணிருக்காங்க சார். அந்த கார்டுல எலிஜிபிள் வராதவங்களுக்கு அந்த ஸ்கீம்ல வராது, ஒன்லி ஆபரேஷன் தான் வரும்னு சொல்றாங்களாம். முதல்ல ரம்யா மேடம், உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். ஏன்னு கேட்டா, நீங்க உங்களுடைய வேலையை மட்டும் பார்க்காம பக்கத்துல இருக்கிற யாரோ ஒரு நண்பருக்காக நீங்க வந்து புகார் பெட்டியில பதிவு பண்றீங்க. இந்த ஒரு மனசு அத்தனை பேருக்கும் வரணுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். ரெண்டாவதுமா, இதுல என்னென்ன ஹெல்த் கவர்மெண்டனுடைய கலைஞர் காப்பீட்டு திட்டமா இருந்தாலும் சரி, மற்ற பிரைவேட் செக்டருடைய இதுவா இருந்தாலும் சரி, ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் சர்ஜரிக்கு மட்டும்தான் தருவாங்க. ஆமா, சர்ஜரினா ஆபரேஷன் பண்ணும், அதாவது வந்து அந்த அளவுக்கு டாக்டருங்க சர்டிஃபிகேட் பண்ணாதான் தருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு மேல் வைத்தியத்துக்கு கண்டிப்பா தர மாட்டாங்கம்மா. அப்ப அந்த மருத்துவமனை சொன்னது சரியான வழிகாட்டுதல் தான். கண்டிப்பா பே பண்ணி தான் ஆகணும்மா. அவர் என்ன பண்ணனும், அட்மிட் ஆகுறப்போ இந்த இன்சூரன்ஸ்ல வந்து என்ன மாதிரினா இருக்குன்னு அவர் தகவல் கேட்டுட்டு அவர் இது பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, அவர் வலியும் வேதனையும் இருக்கிறதுனால அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப வந்து தகவல் இதுதான்மா அவருக்கு. ஓகே, நன்றி நன்றி. ஓகேம்மா, அழைத்தமைக்கு நன்றி. சார், ராஜேஷ் சார், உங்ககிட்ட வந்து ஆரம்பிப்போம். அந்த கலாச்சாரை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதை பத்தி கூடுதலா. அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு மாதிரி பதம் தான். நம்ம எப்பயுமே புகார் பெட்டியில் வந்து அரசாங்கத்தை குறை சொல்றது நம்முடைய நோக்கமும் இல்லை, கொள்கையும் கிடையாது. நம்ம மக்களோட மக்களாக அனைத்து மாவட்டங்களையும் பயணிக்கிறப்போ கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், நேரில் பார்க்கக்கூடிய அரசு அலுவலர்களுடைய மெத்தனை போக்கு, இந்த ஒரு செயல்பாட்டில் தான் நம்ம பதிவு பண்ணுறோம். இதை மீண்டும் மீண்டும் நம்ம புகாராக பதிவு பண்ணுறதுடைய நோக்கம் என்னென்னா, அரசாங்கம், அரசு அலுவலர்கள், மாவட்ட நிர்வாகம், வட்ட நிர்வாகம், ஒன்றிய நிர்வாகம், அந்தந்த நிலையில் வந்து அவங்க கண்ணுங்கருத்தமாக திருவாளர் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்தில் தான் நம்ம சம்பளம் வாங்குகிறோம், அவங்களால தான் நம்ம சாப்பிட்றன்ற ஒரு உணர்வு போடுமா நினச்சாங்கன்னா, அந்த கோரிக்கை மனுக்களை அவங்களுடைய ரத்த கண்ணீர், அவங்களுடைய வேதனை அதெல்லாம் புரிஞ்சுட்டு அவங்க செயல்படுத்துவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ அதுக்காக தான் இந்த அரசாங்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கார், கொண்டு வந்திருக்கார். ஆனால் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் அங்கங்கே சுணக்கம் இருக்கிறது, முனைப்பு காட்டுவதில்லை. அப்போ எல்லாமே சுணக்கம் காட்டுற நிலையில் தான் இருக்கு. அதனால் நிர்வாக சீர்கேடுகளால் இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு கெட்ட பேர். ஒரு மணியகர் விஏஓ தவறு செய்கிறாருன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டருக்கு தான் கெட்ட பேர். கலெக்டர் நிர்வாகம் சரியாக கவனிக்கலன்னு சொன்னால் அரசாங்கத்து சீஃப் செக்ரட்டரிக்கு தான் கெட்ட பேர். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம், இன்னொரு அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், உங்கள் பெயர், உங்கள் மாவட்டம், என்ன புகார் சொல்லுங்க. ராஜசேகர், கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி வட்டம். உங்கள் புகார் சொல்லுங்க ஐயா. வணக்கங்க. நான் வந்து ஒரு செப்டம்பர் 1st ஒரு ப்ராப்பர்ட்டி சொத்து வந்து எங்களுக்கு பாத்தியப்பட்ட 5 பேருக்குள்ள பாத்தியப்பட்ட சொத்தை வந்து தனித்தனியா அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் வந்து வாங்கியிருக்கோம். பணம் பாத்தியிருந்தா அட்வான்ஸ் நாங்க வாங்கியிருக்கோம். நாங்க வந்து செல்லர் ஆக்சுவலா. சரிங்க, இது குறித்து வந்து தெளிவான விளக்கம் கொடுப்பா நமது சட்ட ஆலோசகர் சார். நீங்க இது வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா சொல்லுங்க, அட்வான்ஸ் வாங்கிருக்கோங்க. வாங்கி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செப்டம்பர் 1st ஒரு 8-9 மாசம் ஆயிடுச்சு. சரி,
இதுவரை வந்து அந்த அட்வான்ஸ் கொடுக்குறப்ப அவரு வா எந்த வித பதிலும் பேச மாட்டிருக்காரு. மீடியேட்டரை டச் பண்ணா இல்ல நீங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டு நேரடி பத்திரம் கிடையாதுதான் நம்ம போட்டிருக்கோம், பாகப்பிரிவினைன்னு சொல்லி ஒரு கான்செப்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிறாங்க. பாகப்பிரிவினைனா வந்து அவங்க செலவுலயே பாகப்பிரிவினை பண்ணி அதுக்கப்புறம் பத்திரம் பண்ணும் எதுக்கு அப்படி அப்படின்னு கேட்டா இல்ல கைடன் வெளிவு கூட அந்த ப்ராப்பர்ட்டிக்கு கைடன் வெளிவு கூட அதனால வந்து சொத்து வந்து எங்க இருக்குன்னா தேனி அள்ளி நகரம் அது நகராட்சிக்கு உட்பட்டது. அப்போ அது இன்னொன்னு அது சரடு காடா இருக்கு அது வீட்டு மனையா மாத்தி அதை பத்திரம் போயிடும் அப்படிங்கும் போது செலவு அதிகமாகுது. அந்த செலவை யார் கொடுக்கறது இதெல்லாம் வந்து கேட்டு அறிஞ்சு இந்த சொத்தை வந்து பத்து நல்லா டீட்டெயிலா பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் அட்வான்ஸ் வந்து நாங்க வாங்கியிருக்கோம். இதை வந்து நீங்களே எல்லாமே பாத்துக்கணும்னு நம்ம அக்ரிமெண்ட்ல நம்ம பேசிருக்கோம் ஒத்துக்கொண்டு எழுதிருக்கிறோம் அப்படிங்கும் போது இது ஏன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தையில இடையில பேசும்போது இப்படி சொன்னோம். அதுக்கப்புறம் அது எதுவுமே ஸ்டெப் எடுக்கலைங்க ஐயா. நாங்க வந்து அக்ரிமெண்ட் அஞ்சு பேரு அதுல பாத்தியப்பட்டது அஞ்சு பேரும் பாத்தியப்பட்டதுல எல்லாருமே ஆளுக்கு 5-5 லட்சம் ஹெவி அமௌண்டே வந்து வாங்கியிருக்கோம். இப்ப 25 லட்சம் அந்த சொத்தின் பேர்ல வாங்கியிருக்கோம். சென்ட் வந்து 21 சென்ட். சரிங்க சரிங்க ஐயா. ஒன்னு சென்ட்டுக்கு இப்ப வந்து வாங்கியிருக்கோம் அதை பத்தி எந்த டீட்டெயிலுமே இப்போ வந்து காலம் கடத்துறாங்க. ஒருவேளை வந்து இப்ப எங்க இதுல வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இல்ல நாங்க வியாபாரத்துல போட்டுட்டோம் திருப்பி பணம் கேட்டா எப்படி நம்ம திருப்பி கொடுக்குறோங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க இருக்கோம் ஐயா. அதனால வேற ஒரு பார்ட்டியும் வந்து நாங்க பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கோம். இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சொத்துக்காரரு வீட்டு மனைன்றது வந்து அதை பிரிச்சு பதிவு பண்ண சொல்லணும்னா ஸ்கொயர் ஃபீட் கணக்கா இதுவாகும் சென்ட் கணக்கா. இப்ப நீங்க விவசாய இடம்னா சென்ட் கணக்கா ரீஸ் பண்றது சரி அதனால வந்து அது கூடுதல் ஆகுன்றதுக்காக அவர் இப்படி பண்றாரு. பட் நீங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா அவர்கிட்ட? அக்ரிமெண்ட் போட்டுருக்கோம். எத்தனை மாசம் போட்டிருக்கீங்க? அக்ரிமெண்ட் 3 மாசம் வாய்மொழி 2 மாசம் பேச்சுவார்த்தை பேச்சு விலை குறைச்சாரு. அப்புறம் 3 மாசமா நம்ம எழுதிக்குவோம் சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு. சரி சரி ஓகே. இப்போ நீங்க கடைசியா ஒரு வாட்டி கேட்டு பாருங்க. சரி ஒத்து வந்தா பாருங்க. இல்லனா வந்து நீங்க வேற ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா அந்த பாட்டு கிட்ட இருந்த காசு வாங்கிட்டு சரி டிடியா இவருக்கு எடுத்து அவர் பேருக்கு எடுத்து அவருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. சரி ரைட் ரைட். அனுப்பிச்சிட்டு நீங்க வேற வேலையை பாருங்க. உங்க அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. இதன் பேர்ல வந்து நாங்க வந்து இந்த இடத்த வந்து நாங்களே எடுத்துக்க போறோம் இந்த இடத்த. அதனால வந்து உங்களுடைய உங்களுக்கான அமௌண்ட்ட வந்து நாங்க இந்த டிடி அமைச்சறோம் சொல்லி அமைச்சு விட்டுருங்க அவரு. சரி ரைட். அப்ப அக்ரிமெண்ட் காலாவதி ஆயி போச்சு. ஆமா உங்க அமௌண்ட வாங்குறத நாங்க வந்து திருப்பி பணம் ஒப்படைக்கறோம் சொல்லிர வேண்டியது. அமைச்சு டிடி அடிச்சு ஆர்பி அடில அமைச்சு விட்டுருங்க. ஓ சரி சரி ஓகே ஓகே ஓகே. தேங்க் யூ. வணக்கம். தேங்க் யூ. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. தொடர் சார். எந்தெந்த வழக்குகளுக்கு வந்து குண்டர் சட்டம் வந்து போடலாம் சார்? அவங்க தொடரா அவங்க வந்து ரெகுலர் அஃபண்டராக இருக்கணும். ஆ ஓகே சார். குற்றச்செயல்கள் தொடர்ந்து ஈடுபட சொல்லலாம். ஒரு மினிமம் வந்து ஒரு 5 கேஸ் வச்சுருக்காங்க. ஆ ஓகே. இல்லை அதான் என்னென்ன வழக்குகள் சார்? குற்ற வழக்கு, திருட்டு, கொலைகள், கொலை முயற்சி, அது போன்ற வழக்குகள் இருந்தால் குண்டா சட்டம் போடலான்றது இருக்குது. ஆனா இப்போ வந்து சவுக் சங்கர் அவங்க வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க சமீபத்தில். அது பெரிய வேலைச்சு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரு இப்போ உள்ள இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து குண்டர் சட்டம் போட்டது சரியானதா? இப்போ சமீபத்தில் கூட நீதிமன்றம் வந்து அவர் மேலே வந்து தண்டனை கொடுத்துருக்கலாம், ஆனால் குண்டர் தடுப்பு சட்டங்கிறது அவருக்கு மேலே போட்டது தவறானதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட கருத்து என்ன சொல்லுவாங்க? ரிலீவ் பண்ணிட்டாங்க அதுலேருந்து. இன்னைக்கு ரத்து பண்ணிட்டாங்க நீதிமன்றம். அவர் ரத்து பண்ணிச்சு இன்னைக்கு குண்டர் சட்டத்தை. ஒரு கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு பொதுநலவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் மேலே வந்து குண்டர் சட்டம் போடுவது வந்து சட்டவிரோதம் தான். சட்டவிரோதமானது. ஏன்னா ஒரு அதுக்கப்புறம் வந்து யாரும் இந்த ஸ்பீச்சு என்னென்ன தவறுகள் நடக்குதுன்றது தொடர்ச்சியா சொல்லுந்தாரு. அப்படி சொல்லுவார் சொல்ல அதை என்ன பண்றாங்க வந்து அது வந்து பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜி வழக்கில் கூட வந்து முதல்ல வந்து 300 கோடிக்கு வீடு கட்டார்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து போட்டார். அப்படி போட சொல்கிற கடைசியில் வந்து இந்த இந்த மாதத்துக்குள்ளே அவர் கைது செய்யப்படாருன்னு அவர் சொல்கிறாரு. அமலாக்கத்துறைக்கு பல இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்தாரு. அப்படி கொடுக்க சொன்ன சமயத்தில் இன்றைக்கி செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கார்.
அதே போல தொடர்ச்சியா இந்த அரசாங்கம் நடைபெறுகின்ற விஷயங்களை பத்தி நிறைய சொன்னாரு. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் ஒருத்தர் இருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸ் புகார்பேட்டை நிகழ்ச்சி. உங்கள் பெயர், எந்த மாவட்டம், என்ன புகார் சொல்லுங்க சார். சித்தாண்டி சார், என் பேர் கடலூர் சார். ஓகே, என்ன புகாருங்க ஐயா? சார், வந்து ஒரு பிளாட் ஒன்று 87 வாங்கணும் சார். ஆ சரிங்க ஐயா. அந்த பிளாட்டுக்கும் பின்னாடி ஒரு வாய்க்கா போகுது சார். ஆ ஓகே. அது நான் வந்து லேஅவுட்ல வந்து வாய்க்கா காமிக்குது, ஆனால் என் பிளாட்டை சேர்ந்ததா அந்த நீங்க சரி சரி. வந்து 300 சதுர அடி வாய்க்கால்ல போகுதுன்னு சொல்றாரு அவரு. சரி சரி சரி, ஓகே. நீங்க அது வந்து அந்த எஃப்எம்பி கெச்சி இருக்கா பாருங்க. எஃப்எம்பி கெச்சி இருக்கா பாருங்க. சரிங்க, அதுல என்ன, அதுல பழைய இதுல பாருங்க என்ன அந்த வாய்க்கால்ல வருதா வரலையான்னு பாருங்க. சரிங்க சார். சரி, இல்லைன்னா இப்போ நீங்க விவோ கிட்ட போய் கேளுங்களேன். ஹலோ, ஆமா, விவோ கிட்ட போயிட்டு டிஸ்ட்ரிக் ரெவென்யூ விவோ விஏ வில்லேஜ் அட்மினிஸ்டர் ஆபீஸ் கிட்ட கேளுங்க ஐயா. உங்களுடைய டீ வால்யூமை கம்மி பண்ணுங்க, அப்பதான் நாங்க பேசுறது உங்களுக்கு. விவோ கிட்ட போயிட்டு இப்போ எத்தனை சென்ட் உங்களுக்கு ரீச் பண்ண, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் ரீச் பண்ணிருக்காங்க ஐயா? அதுல 1800 சதுர அடி சார். ஒரு நிமிஷம் ஐயா, உங்களுக்கு கேக்குதுங்களா? நீங்க டீ வால்யூமை கம்மி பண்ணாதான் நாங்க சொல்ல வர விளக்கங்கள் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். இல்லைனா கொஞ்சம் தள்ளி வந்தாவது பேசுங்க. தள்ளி தான் சார் நிற்கிறேன். டிவி வால்யூம் கேட்குதுங்களே, மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா, அது 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ அது நீங்கள் இவ்வளோ நாள் ஏன் பட்டை அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க ஐயா? 87 வாங்கினதுலேருந்து பட்டை எனக்கு பண்ணலைங்க. சரி சரி சரி, அதை பட்டை அதை அது வித்தோட பட்டை இடமா? அது தெரியலைங்க. அது உங்ககிட்ட அலுவலகத்துல இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை, அவர் தான் மாவட்டத்தில் இந்த சர்வேக்கு இதாக அவருக்கு நீங்கள் ஒரு மனு போய் கொடுங்க. அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அந்த ஏடி சர்வேக்கு மார்க் பண்ணுவாங்க. அவர் வந்து அந்த சர்வே அந்த சர்வே ஆயர்லாம் கூப்பிட்டு வச்சு அளக்கிறப்ப அந்த 300 இது வந்து உங்களது வந்து அந்த வாய்க்காலில் போதா என்னன்றது விவரம் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிடும். நன்றி, நன்றி, அழைத்தமைக்கு நன்றி. கடிதம் ஒன்று வந்திருக்கு, அதை பற்றி பார்ப்போம். அனுப்புனர் வந்து பிச்சை, அவருடைய தகப்பன் பெயர் வந்து அந்தோணிசாமி, திரும்பத்துறை, குமாரமங்கலம், கும்பகோணம் தாலுக்கா, தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து. எதிராக யாருக்காக அனுப்பியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகம், செயலாளர், தூக்காட்சி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் லிமிட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அவருடைய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணி ஓய்வு பல பலன் எதுவுமே வந்து சம்பள நிலவை எதுவுமே வந்து அவர் கொடுக்கலை. மேற்கண்ட நிர்வாகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று அவர் வந்து 31/5/2015 வந்து ஓய்வு பெற்றார். 10 ஆண்டுகள் ஆகுது, ஆனால் அவருக்கு மட்டும் வரல, அதுக்கப்புறம் வந்து பணி ஓய்வு பெற்ற எல்லாருக்குமே வந்திருக்குங்கிறாரு. அவர் வரிசையை பதிவாளர், தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர், துணை பதிவாளர், முதலமைச்சர் ஓய்வூதிய பிரிவு போன்ற எல்லாத்துக்குமே வந்து அவர் கடிதமும் அனுப்பி புகாரை தெரிவித்து அதுமேல் எந்த நடவடிக்கையுமே இல்லை. அடுத்து இதுக்கு என்ன ஒரு தீர்வு சொல்லான்ட்டு சட்ட ஆலோசகர் நீங்கள் சொல்லுங்கள் சார். என்ன என்ன சொல்லுங்கள். அவர் வந்து பணி ஓய்வு பெற்றாரு, அதோட சம்பள நிலுவை பாக்கி எதுவுமே அவருக்கு இன்னும் கிடைக்கல. கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கூட்டுறவுல இருக்காரு. ஓகே ஓகே. அது எப்போ ரிட்டையர் ஆயிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா, 31/5/2015.
பதினஞ்சில் அப்ளை பண்ணி ரிட்டையர் இருக்காரு, இது வரைக்கும் வரலன்றாரு. பத்தாண்டுகளுக்கு மேல ஆகுது. கோர்ட்டுக்குமே போயிருக்காரு, அங்கே 26/12/2024 தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. அது நடவடிக்கையுமே இல்லை. இல்லை, அது மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காரு, அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும்னு. ஐயா, நீங்கள் இப்போ நீதிமன்றத்தையும் அணுகிருக்கீங்க, நீங்கள் நீதிமன்றத்தை அணுகுறதுனால வந்து கோர்ட்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. அது அந்த கோர்ட்டு உத்தரவையும் அவங்க நீங்கள் உங்களுக்கு அவங்க மதிக்கலைன்னா அந்த உத்தரவு மேலே நீங்கள் கண்டம்ட்டு வாங்க. கண்டம்ட்டு வந்து அவர் ஃபாலோ பண்ணதுதான் நீதிமன்றம். நீதிமன்றத்தில் இருக்கலாம், அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்போ அந்த தீர்ப்பு அவங்க மதிக்கலைன்னா கண்டம்ட்டு போக வேண்டியதுதான். கண்டம்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் பிரச்சனை கோர்ட்டு நீதிமன்றத்தை கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட பிறகு அதை ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஓகே சார், நிகழ்ச்சிக்கு பிறகு கூட ஒரு தீர்வு. ஓகே சார், மற்றொரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸ் புகார்பேட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர், உங்கள் மாவட்டம்? என் பேர் வந்து பாலசிவகுமார் பேசுறேன், திருவாரூர் மாவட்டம் தேவர்கண்டாலிருந்து. உங்கள் புகார் சொல்லுங்க ஐயா. அதாவது நான் வந்து 20 வருஷமா இந்த ஊர்ல வந்து வீடு இல்லாம வாடகை வீட்டுல இருந்துட்டு இருக்கேன். ஆ சரிங்க ஐயா. அது கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு கொடுத்துருந்த மாதிரி 20 வருஷமா இடம் கொடுங்க அப்படின்னு. ஆ சரிங்க ஐயா. புலிவளத்துல காட்டூர்ல நிறைய இடம் கிடைக்கு சார், ஆனா வந்து இழுத்தடிச்சுக்கிட்டே இந்த விவோ ஆஃபீஸ்ல வந்து இங்க இடம் இருங்க சார். எங்களுக்கு ஐயா அப்படியே லைன்ல இருங்க, சமூக ஆர்வலர் அவர் வந்து உங்களுக்கான தீர்வு வழங்குவார். பால சிவகுமார், உங்களுக்கு எந்த தாலுகா ஆபீஸ்? தாலுகா ஆபீஸ் வந்து சார் திருவாரூர் தானா? சரி, நீங்க வந்து எத்தனை ஆண்டுகளா வந்து வீடு இல்லாம வீட்டு வாடகை வீட்டுல இருக்கீங்க? 20 வருஷமா சார் வீடு மாறி மாறி இருக்கு சார். சரி, அப்ப நீங்க என்ன பண்ணனா உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டு கார்டு, நீங்க 20 வருஷமா வாடகை இருக்கிறதுக்கான எந்தெந்த முகவரியில இருந்து அந்த முகவரியினுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு. நீங்க வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க? பிசியா, எம்பிசியா? எம்பிசி தான். எம்பிசினா மாவட்ட பிற்பட்டோர் நல அலுவலர்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க ஆபீஸ்ல வந்து என்னன்னா, இது மாதிரி வீட்டு மனை இல்லாதவங்க, கூட்டு குடும்பமா இருக்கிறவங்க, வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்காகவே ஒரு முன்னுரிமை பதிவேடுன்னு ஒன்னு மெயின்டைன் பண்றாங்க அவங்க ஆபீஸ்ல. அந்த முன்னுரிமை பதிவேட்டுல வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டு கார்டு, ஜாதி சான்று மற்றும் வருமான சான்று இவ்வளவும் நீங்க அந்த அந்த முன்னுரிமை பதிவேட்டுல பதிவு பண்ணி உங்களுக்கு ஒரு சீனியாரிட்டி நம்பர் தருவாங்க. அந்த நம்பர் பிரகாரம் உங்களுக்கு அரசு நிலம் கையகப்படுத்துறப்ப உங்களுக்கு வந்து அந்த பிசி, எம்பிசி, ஓசி பிரிவை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் வந்து வீட்டு மனை இலவசமா கொடுப்பாங்க. இது அதான் இந்த இதுல வந்து அதான் மாவட்ட பிற்பட்டோர் நல அலுவலர் அவரு கொடுங்க, அப்படி இல்லைன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் திங்கட்கிழமை கொடுங்க. ஆனா இத்தனை வகையான சான்றுகளும் இணைச்சு கொடுத்தீங்கன்னா தான் அந்த முன்னுரிமை பதிவேட்டுல உங்களது பேர் பதிவு பண்ணாதான் உங்களுக்கு வந்து வீட்டு மனை கிடைக்கும். இது தவிர நீங்க இல்ல இல்லங்க, நான் சொன்ன மெத்தட்ல நீங்க கேட்கணும். ஏதாவது வந்து மாவட்ட பிற்பட்டோர் நல அலுவலகத்தில் மெயின்டைன் பண்ணக்கூடிய முன்னுரிமை பதிவேட்டில் என் பேரை பதிவு பண்ணி எனக்கு வீட்டு மனைக்கு பரிந்துரை பண்ணுங்கன்னு நீங்க கொடுக்கணும். ஏன்னா இப்படி செய்யலாம், சும்மா 19 ரூபா நம்ம அங்க மனு கொடுத்தோம், இங்க மனு கொடுத்தோம், ஜமாபத்தில் கொடுத்தோம், கலெக்டரான கொடுத்தோம், தாசில்தாரை கொடுத்தோன்னு சொன்னா அது அப்படியே வகைப்படுது. அது 10/11 அத்தோடு இது ஒன்று தான் போகும். ஆனால் இது முறையாக நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை சொல்லி பதிவு பண்ணுறப்போ அவங்க வந்து தப்பிக்க முடியாது, அரசும் சரி அந்த துறை சம்மந்தப்பட்டவங்களும் சரி. அதாவது 20 வருஷமா எப்படி குடிக்கிறேன்னா சார், ஒரு முகவரி தான் இருக்கானா, வீடு மாறி மாறி இருக்கேன், ஒரே ஊரில் ஒரே முகவரில தான் இருக்கு. அது ஒன்றே இல்லைங்க, ஒரே ஊரில் இருந்தாலும் நீங்கள் கந்தசாமி வீட்டில் 6 மாதம் வந்திருப்பீங்க, கோவிந்தசாமி வீட்டில் 1 வருஷம் வந்திருப்பீங்க, அதானே நான் சொல்ல வரேன். அப்ப அப்படி சொல்றப்ப அந்த சம்பந்தப்பட்ட உங்களது ஆய்வுக்கு எடுத்துட்டு உங்களது பரிசீலனை பண்றப்ப, கள ஆய்வு பண்றப்ப கன்சர்ன்ட் விஏஓ ஆர்ஐ வந்து இன்னும் இந்த முகவரிலாம் சொல்றீங்களாங்களா இருந்தாங்களான் விசாரணை பண்ணுவாங்கல்ல. அதுக்காக சொல்றேன், முன்னுரிமை பதிவேடு அதை மறந்துடாதீங்க. மாவட்ட பிற்பட்டோர் நல அலுவலர். நன்றி, நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி சார். அடுத்த ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அண்டை மாநிலங்களில் மழை அதிகமாக இருக்கிறதுனால மேட்டூர் அணையில் நீர்வரத்து அதிகமாகவே இருக்குது. இது வந்து எல்லா பகுதிக்கும் போய் சேர்ந்ததான ஒரு கேள்வி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி தண்ணி வரலன்னே, தண்ணி வரல, விவசாயம் வந்து பாழாக போயிடுச்சு அப்படின்னா நிறைய குற்றச்சாட்டுகளாக இருந்தது. ஆனால் இப்போ தண்ணி வந்துருச்சு, ஆனால் அதை சேமிக்கிறதுக்கு உண்டான இடம் இருக்குங்களா, இல்லை அதுக்கு என்ன நடவடிக்கை பண்ணணும்? நீங்கள் கேட்குறதெல்லாம் அரசாங்கத்துக்கு ஒரு பாலிசி மேட்டரான ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இதே பிரச்சனை தான். நிலமும் தண்ணீரும் என்பது பொலிட்டிக்கல், அரசியல். நிலத்தில் நீங்கள் போய் கை வச்சிங்கன்னா அதில் 1008 அரசியல் இருக்குது. நிலம் தண்ணீர் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பார்த்தோம்னா ஓவர் ஸ்டேட்டில் ஒரு அரசியல் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து இயற்கையாக பார்த்து இயற்கை பேரிடரில் இப்போ பாருங்கள், தண்ணி விட மாட்டேன்னு சொன்ன கேரளாவுக்கும், தண்ணி விட மாட்டேன்னு சொன்ன கர்நாடகாவும்
இப்போ என்னாச்சு, இயற்கையினுடைய பேரிடத்தில் திறந்து விட வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ திறந்து விடக்கூடிய தண்ணீர் எல்லாம் எங்கே போகுதுன்னு கேட்டால், சேமித்து வைக்கிறதுக்கு இல்லாமல் வங்காள விரிகுடாவில் போய் கலக்கிற அவலத்தில் தான் இருக்குது. இது நாட் ஓன்லி திசையார், எல்லா ஒரு 15-20 வருஷமாக கால் நூற்றாண்டு, அரை நூற்றாண்டு, நூற்றாண்டு தினங்களாக இருக்குது. இதுக்கு வந்து மடைமாற்றம் செய்வதற்கு அரசியல் செய்வார்கள் அரசியல்வாதிகள். தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்வதற்காக மக்களை முட்டாளாக்குவதே அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்கிறது. இதற்கு முழுமையாக என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, சரியான திட்டங்களை நீண்ட கால லாங் விஷன் ஆப்ப ப்ராஜெக்டை போடணும். அந்த திட்டங்களை போட்டு இந்த தண்ணியெல்லாம் எப்படி கொண்டு வரணும், எப்படி சேமித்து வைக்கணும் அப்படின்றத திட்டத்தை. காமராஜர் ஆட்சிக்கு பிறகு வந்து எல்லாருமே வந்து நாங்கள் நல்லாட்சியை கொடுத்துருக்கோம், மக்களுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம், நாங்கள் முக்கியமானது நீர் ஆதாரம், பட் ஆனால் அதுக்கான எந்த நடவடிக்கையுமே இது வரைக்கும் எடுக்காத மாதிரி தான். ஆமாம், பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் கொண்டு வந்த காலத்தில் அவர் வந்து 15 டேம்களை கட்டினார் அவருடைய காலகட்டத்தில், ஒரு 50 ஆண்டு அரசியலில். இப்போ இருக்கிறவங்க கடந்த கழக ஆட்சிகள் கடந்த ஒரு 63 ஆட்சிகளாக எனக்கு தெரிஞ்சு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க மாறி மாறி. இந்த 63 ஆட்சிகளில் எத்தனை டேம் கட்டினாங்கன்னு கேள்வி கேட்டோம்னா அது 0 தான் வரும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம், அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸ் புகார் பெட்டி நிகழ்ச்சி, உங்கள் பெயர், எந்த மாவட்டம், என்ன புகார் சொல்லுங்க. செந்தில்குமார். எந்த மாவட்டம்? திருவாரூர் மாவட்டம். ஓகேங்க, உங்க புகார். அப்பாவுக்கு எடுக்கணும். தாத்தாவுடைய பேர் இருக்கா, எதனா ரேஷன் கார்டு எதனா பேர் இருக்கா, ஓட்டர் ஐடி? அதெல்லாம் எந்த ஊர்ல வாழ்ந்தாரு அவரு? இன்னாருடைய மகன் இவரு இந்த காலகட்டத்தில் அவர் பிறந்தாரு, இப்ப இறந்தாரு அப்படின்னு எழுதிட்டு அவருடைய அவருக்கு இவர் தான் மகன். எத்தனை பேர் உங்க தாத்தா கூட பிறந்தவங்க? எங்க அப்பா மட்டும் அவரும் இறந்துட்டாரு. இல்ல, தாத்தா அப்பா, சரி, அவர் ஒரே மகன் சொல்லி எழுதி நீங்க டிஆர்ஓவுக்கு நீங்க வந்து ஒரு மனுவா கொடுங்க. ஆமா, டிஆர்ஓ என்ன பண்ணுவாரு, நம்முடைய வட்டாட்சியருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாரு. வட்டாட்சியர் விஓஆர்ஐக்கெல்லாம் ஃபார்வர்ட் ஆகி திருப்பி அவர்கிட்டயே போவோம். அதுக்கு அதன் பிறகு நீங்க டிஆர்ஓவை ஃபாலோ பண்ணீங்கன்னா வாங்கிக்கலாம். விஓ என்ன சொல்றாருனா, நீங்க போய் பதிவு துறையில போய் இருந்துச்சு. செந்தில்குமார் இல்ல, அவர் வழக்கறிஞர் சொன்னதோட கூட என்னன்னு கேட்டா, அந்த நடைமுறை வந்து உங்க தாத்தா போட்டம் யார் இறந்தாலும் அவங்க வந்து பதிவுத்துறையில, அப்ப அதுக்கு முன்னாடி சார் பதிவாளர் அலுவலகத்துல டெத் அண்ட் பர்த் கொடுத்திருந்தாங்க. அதன் பிறகு வருவாய் துறையில வந்து விஏஓ அலுவலகத்துல கொடுத்தாங்க. அதன் பிறகு முனிசிபாலிட்டி. இப்படி நிலை மாறி வந்ததுனால இவர் சொல்றது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்றதுனால, அங்க இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு மனு கொடுங்க, இது மாதிரி என்னுடைய தாத்தா வந்து அவர் எங்களுடைய அப்பா அவரு அவருடைய அப்பா அவரு இந்த வருஷத்துல இறந்திருக்காரு, அதுக்காக அதை ட்ரேஸ் பண்ணி எங்களுக்கு சான்று கொடுன்னா பதிவு இல்லைன்னு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதே போல் அவங்க மணியகர் ஆஃபீஸில் அதே மாதிரி மனு கொடுங்க தாசில்தார் ஆஃபீஸில், அவங்களும் இங்கே பதிவு இல்லைன்னு கொடுப்பாங்க. இந்த ரெண்டு சான்று வச்சு தான் நீங்கள் அவர் வழக்கறிஞர் சொன்ன மாதிரி டிஆர்ஓ இல்லை ஆர்டிஓ ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் வருவாய் கோட்டாட்சியருக்கு நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா அதை ஆய்வுக்குட்படுத்த சொல்லி சம்பந்தப்பட்ட வட்டாட்சிக்கு அனுப்புவார் தாசில்தாருக்கு. தாசில்தார் மீண்டும் வந்து ஆர்ஐவிஓக்கு அனுப்பி அவங்க புலத்தணிக்கை கலர்னு விசாரணை பண்ணி அது வந்து நீங்கள் கொடுத்த ஆதாரங்கள்லாம் உண்மைன்னு சொன்ன பிறகு பரிந்துரை பண்ணி அனுப்புவாங்க. அதன் பிறகு அந்த சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவு போடுவார்.
அந்த உத்தரவை வந்து தாசில்தார் பதிவு பண்ணி விஓக்கு ஆர்டர் போடுவார், இதை நீங்கள் பதிவு பண்ணி அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட்டை கொடுங்கன்னு. அந்த டெத் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு தான் நீங்கள் வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கு போக முடியும். இணைப்பில் இருக்கீங்களா? இல்லை, அவர் போயிட்டு. ஆ, சரி, ஓகே, நன்றி. நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி சார். நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போது மேட்டூர்லேருந்து தண்ணி திறந்து விட்டாங்க. இதில் இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சாய தொழிற்சாலையிலேருந்து கழிவுகள் ஃபுல்லாக அந்த ஆற்றுல தான் இது பண்ணுறாங்க. அதுக்கான நடவடிக்கை இப்போ எடுத்துருக்காங்க. ரீசெண்டாக கூட நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கோம். சென்னையில் வந்து ஏறக்குறைய ஒரு 13 நீர்வழி தடங்கள் போகுது. சென்னையை மட்டும் எடுத்துக்குவோம். ஏறக்குறைய ஒரு 1.5 கோடி பாப்புலேஷன் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க பர்மனெண்ட்டாக ஒரு 85 லட்சம் பேர் இருக்காங்க. தினமும் வேலை நிமித்தம், பணி நிமித்தம், வியாபார நிமித்தம் வந்துட்டு போகிறவங்க, மற்ற பீப்புள்ஸ், இது எல்லாம் சேர்த்து தான் ஒரு 1.5 கோடி பேர் இங்கே இருக்காங்க. இந்த 13 நீர்வழி தடங்கள் வந்து கழிவு நீர் அதுவாகி போச்சுங்க. இப்போ சாதாரணமாக நம்ம குரோம்பேட்டையெல்லாம் வந்தீங்கன்னா, குரோம் லெதர்ஸ் யூனிட், அது அங்கெல்லாம் டேனரிஸ் இருக்குதுங்க. அந்த டேனரிஸில் இருக்கக்கூடிய அந்த கழிவு நீர்லாம் அவங்க ரீசைக்கிளிங் பண்ணி அதை கொண்டுட்டு வர்றது கொண்டு வர்றதில்லை. அது எல்லாம் என்ன பண்ணால், நைட்டில் வந்து திறந்து விட்டுருவாங்க. அதே போல் இந்த ரெயின் சீசனில் தண்ணியோட தண்ணியாக 10 அதுவும் கலந்து விட்டுருவாங்க. இது மாதிரி போகிறது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய கழிவு நீர்கள் எல்லாம் அங்கே தான் போகுது. அதுபோல் கால்நடை வளர்ப்பவர்களுடைய கழிவு நீர்லாம் அப்படி தான் போகுது. ஒட்டு மொத்தமாக கடலை மாசு பண்ணுறது யாருன்னா, நம்ம தான் பண்ணுறோம். அரசாங்கத்தை ஒரு பக்கம் குறை சொல்கிறா, டிபார்ட்மெண்ட் நடவடிக்கைகளில் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒரு பக்கம் அரசுலேருந்து நடவடிக்கை எடுத்துருந்தாங்க. ஆமாம், எடுத்துட்டு தான் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, டேங்க் கூட பிடிச்சி அது மேலே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அழுத்தம் வரப்போ இப்போ மீடியாவில் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம், இப்போ பதிவு பண்ணுறோம், அது பார்க்குற அதிகாரிங்க என்ன பண்ணுறாங்க, என்ன இதெல்லாம் வந்துடுச்சு, இது கொஞ்சம் பாருப்போம் அப்படின்னு சொன்னால் அப்போ உடனே ஆய்வு பண்ணுவாங்க. இப்போ திடீர்னு வந்து இங்கே ஆம்ஸ்ட்ராங் ஒருத்தர் மர்டர் ஆனார், ஒரு கட்சி தலைவர், ஸ்டேட் தலைவர்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, பிடிச்சிட்டாங்க 10 பேரை. அதில் என்ன பண்ணுறாங்க, அங்கே குட்காவுக்கு பிடிச்சோம், இங்கே கஞ்சாவுக்கு பிடிச்சோம், அதை பிடிச்ச இதை பிடிச்சோம், பல்காக சொல்கிறாங்க. 20 பேரை குண்டாசில் போட்டுருங்க. அப்போ இந்த காவல்துறைக்கு வந்து ஒரே நாளில் 20 பேர் இருக்காங்கிறது எப்படி பிடிச்சாங்க? அதே போல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை வந்து இது மாதிரி நீர் ஆதாரங்களை வந்து சேதப்படுத்துகிறாங்கன்னு தெரியும், தெரியாது ஒன்றுமே இல்லை. எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. ஏன்னா அந்த டேனரி வச்சுருக்கோம், நீர் அந்த தோற்சாலை வச்சுருக்கோம், எத்தனையுமே அரசியல்வாதியாக இருப்போம். ஆளுங்கட்சிக்கு டொனேஷன் கொடுக்குறவனா இருப்போம், எம்எல்ஏ எம்பிக்கு ஃபண்டு கொடுக்குறவனா இருப்போம். அப்போ அரசியல் நடவடிக்கை எடுக்குமா? எடுக்காது. இதில் இழிச்ச வாங்க யாருன்னா, என்ன போன்ற திருவாளர் பொது ஜனங்கள் தான். அரசாங்கம் சொல்றதெல்லாம் ஐயா சாமி சொல்லுங்கன்னு கேட்டுட்டு 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போட்டாங்கன்னா போயிடுவாங்க, அவ்வளவுதான். வணக்கம், உங்கள் பெயர், உங்கள் மாவட்டம், என்ன புகார்? வணக்கம், வணக்கம் சார், போனிகள் திருப்பி பேசுறேன் சார். ஓகே சார், உங்க புகார் சொல்லுங்க. சமூக ஆர்வலருக்கும் புரியலங்க ஐயா, கொஞ்சம் தெளிவா பேசுங்க. உங்க பேர் என்ன ஐயா? ஹலோ சார், வணக்கம், வீரமணி பேசுறேன் சார், போனகிரில இருந்து சார். சொல்லுங்க வீரமணி, என்ன உங்களுக்கு புகார்? கூட்டுறவு வங்கியில இருந்து 20,000 புக் மீட்டிங்காக லோன் வாங்கியிருந்தேன் சார். சரி, எந்த வருஷம் என்ன சார? எந்த வருஷம் வாங்கியிருந்தீங்க, என்ன லோன் வாங்கியிருந்தீங்க? போன வருஷம் வாங்கினாங்க சார், வட்டி இல்லாத கடன் சார். சரி, அது இப்ப நான் கட்டி முடிச்சிட்டேன் சார். சரி, இப்ப வந்து நீங்க சொல்லிட்டிருந்தீங்கன்னா சார், ஒரு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு லோன் தராங்க, மானியம் வந்து 35,000. ஆமா, கூட்டுறவுத்துறையினுடைய செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, வேளாண் கடன், அதே போல வந்து பயிர் கடன், சிறு வணிக கடன், சுய உதவிகளுக்கான கடன் உள்ளிட்ட கடன்களை வந்து கொடுக்கறாங்க இப்போ. அதனால வந்து நீங்க தாராளமா 1 லட்சம் கோடி வந்து கூட்டுறவு சங்கங்கள் மூலமா கொடுக்கற கடன்ல நீங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அதுவும் இல்லாத நீங்க கடனை ஒழுங்கா கட்டிருக்கீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அங்க இருக்கக்கூடிய கடன் சொசைட்டி செக்ரட்டரிக்கு போய் கேளுங்க, கொடுக்கலன்னு சொன்னா மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய உங்க கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இணை கூட்டுறவு பதிவாளர், ஜாயின்ட் ரெஜிஸ்டர் கோஆபரேட்டிவ்னு சொல்லுவாங்க, JR, அவருக்கு நீங்க புகார் கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஏற்கனவே நீங்க வாங்கின கடன் பாஸ்புக்லாம் இருக்கும், அதனுடைய ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அந்த பாஸ்புக் ஜெராக்ஸ் வச்சு திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் கொடுங்க. இது மாதிரி வந்து கூட்டுறவுத்துறை மூலமாக 1 லட்சம் கோடி கடன் கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அந்த கடனில் வந்து நான் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கேன், திரும்ப எனக்கு மளிகை கடைக்கு கடன் கொடுன்னு கேளுங்க. அது வந்து நிராகரிக்கப்பட்டால் மீண்டும் நீங்கள் புகார் பெட்டிக்கு வாங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நன்றி, நன்றி, நன்றி சார். நீங்கள் சொல்லுங்க சார், அந்த திட்டத்துக்கு பேர் ஏதாவது இருக்குங்களா சார்? ஒன்றும் இல்லை, கூட்டுறவு கடன் தான் சொல்கிறாங்கல்ல, வேளாண் கடனுக்கு கொடுக்கறதுக்கு, பயிர் கடனுக்கு, சிறு தொழில் கடனுக்கு, இது மாதிரி பலதரப்பட்ட மல்டி பர்பஸ்க்கு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே, நன்றி சார், நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. அடுத்த கேள்வி வந்து சட்ட ஆலோசகர்கிட்ட உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிங்களேன் சார். அதாவது
இப்போது ஒரு பகுதியில் வந்து சாலையோ இல்லை பாலமோ கட்டுறாங்க, அது வந்து ஒழுங்காக தரமற்றதாக இல்லைன்னா டைரெக்டாக ஒருத்தர் வழக்கு தொடக்கலான்னா என்னென்ன நடைமுறை இருக்குது சார்? அந்த கன்சன்ட் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்கலாம். ஓகே. ஸ்டேட் செக்ரட்டரிக்கு தலைமை செயலாளர் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த நகராட்சி நகராட்சியாக பேரூராட்சியாக இருந்துச்சுன்னா அந்த கமிஷனர் இருந்தாங்களே அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்கலாம். மூணு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகலாம். நடவடிக்கை எடுக்கலாம். அவங்க இந்த மாதிரி இந்த கான்ட்ராக்டர் இவர் எடுத்தாரு, இத்தனையாயிரம் கோடி இத்தனையாயிரம் செலவு பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து தர மட்டும் இருக்கு, இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கலெக்டருக்கு கலெக்டர்கிட்ட கொடுத்த மனு, சீஃப் செக்ரட்டரி கொடுத்த மனு, பட் அந்த கன்சென்ட்டை கொடுத்த மனு மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு பொதுநல வழக்காக கொண்டு போகலாம். ஓகே ஓகே சார். இன்னொரு கேள்வி ஒன்று, அதாவது நீதிமன்றமே சொந்த ஜாமீனில் வெளி யாராவது ஒருத்தர் இது பண்ணால் அவங்க அதுக்கான வழிமுறைகள் என்னவா இருக்கும் சார்? அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குண்ணா, இது முன்னாடி பண்ணிருக்கூடாது. ஓகே ஓகே. எந்த ஒரு இதுவும் பண்ணிருக்கேன், பட் அவர் முதல்ல தவறுதலா அந்த வழக்குல வந்து அவங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஓகே சார். இது மாதிரி அது பட்டு நடைமுறையில் அதெல்லாம் கிடையாது, நீங்க எப்படி இருந்தாலும் ஜாமீன் வந்து ரெண்டு பேரும் சுருட்டி போட்டு தான் கொடுப்பாங்க. ஓகே சார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 சமூக நல்லோட்டத்தோடு இருந்த உங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகே சார். மிச்சப்படியெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. யாராக இருந்தாலும் ரேஷன் கார்டு சுருட்டி இருந்தால் மட்டும்தான் ஜாமீன். ஓகே சார். நிகழ்ச்சி நிறைவு அழைப்பாளர், வணக்கம், உங்கள் பெயர், எந்த மாவட்டம், புகார் சொல்லுங்க. மணி, எடப்பாடி சார். உங்க புகார் சொல்லுங்க ஐயா. ஐயா, 60 வருஷத்துக்கு முன்னால தாத்தா காடு பச்சை மாங்க ரேட்டு வாங்கிக்கிறாங்க சார், புரியலங்க ஐயா. 60 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா வந்து பச்சை மாங்க அம்மாட்ட காடு வாங்கிருங்க சார். ஓ, நிலம் வாங்கியிருக்காங்களா? ஆமா ஆமா சார். ஆ சொல்லுங்க ஐயா. அது வந்து எங்க தாத்தா மேல பட்டா இருந்து, எங்க அப்பா மேல பட்டா இருந்து, பையா மேல, எங்க தம்பி மேல இருக்குதுங்க சார். ஆ ஓகேங்க ஐயா. அது அந்த பச்சிமா வந்து கமலம்மா மட்டும் இருந்து காடு வாங்கிக்கிறேன் சார். ஓகே, உங்களோட புகாரோட சுருக்கமா சொன்னீங்கன்னா, ஏன்னா இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு, அதுக்கான விளக்கம் கொடுக்கணும். இல்ல சார், பட்டாவும் திரைய பார்த்தா நம்ம மேல இருக்கு சார், அவர் கேஸ் போட்டுக்கிறாங்க சார், அதான் என்ன பிரச்சனை? சரி ஓகே, அப்படியே லைன்ல இருங்க, சட்ட ஆலோசகர் உங்களுக்கு. ஐயா, உங்களுக்கு கேஸ் போடுறதுக்கு அவங்க உங்களுக்கு சம்மன் வந்திருக்குமே, கேஸ் போட்டிருந்தாங்கண்ணா? வந்திருக்கு சார். ஆமா, அதுல என்ன எதுக்காக போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? அதுல நம்ம அட்வொகேட் வச்சிருக்கோமா? நீதிமன்றம் சொல்லுவாரு. ஓகே, நன்றி சார். நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கும் சட்டம் சார்ந்த பிரச்சனைக்கும் தெளிவான தீர்வு வழங்கி உங்க இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் புகார்களை ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் திரையில் தெரிகின்ற என்னான 044-4211-0066 என்கின்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் தெரிவிக்கலாம். தெரிவிக்க வேண்டிய முகவரி ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 618 என்ற முகவரிக்கும் உங்கள் கடிதங்களை அனுப்பி வைக்கலாம். மேலும் மற்றொரு புகார்பெட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.